டிராவல் பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதர்வா, மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனா முதல் கேள்வி வந்து பட்டுக்கோட்டையிலிருந்து பொற்செல்வன் கேட்டிருக்கிறாரு. சமீப காலமா சில துணை நடிகர்கள் எந்தவித ஆதரவும் இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க, ரோட்ல இறந்து கிடக்குறாங்கன்னெலாம் செய்தியெல்லாம் வருது. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கோடிகளில் சம்பளம் வாங்குற நடிகர்களும் நடிகைகளும் தன் துறை சார்ந்த இது போன்றவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை செய்கிறதுக்கு முன் வரலாமே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்ல யோசனை தான், பட் அது நடைமுறையில் எப்படி சாத்தியம்? இப்போ யார் யார் கஷ்டப்படுறா, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, எங்கே வசிக்கிறாங்கங்கிற தகவல்கள் எல்லாம் அவங்களால எப்படி திரட்ட முடியும்? அதாவது உதவுவதற்கு மனம் இருந்தாலும் நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்களா? அதுதானே நடிகர் சங்கம் இருக்குது. துணை நடிகர்கள் இருக்காங்க, சரி, நடிகர்கள் இருக்காங்க, அப்புறம் பெரிய நடிகர்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அன்றாடம் சம்பளம் வாங்குகிற இந்த துணை நடிகர்கள், இந்த க்ரௌடில் நிற்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு 500 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு வைங்களேன். அதில் 5% நடிகர் சங்கம் வந்து சர்வீஸ் சார்ஜாக பிடிச்சிருது. ஓகே ஓகே. அப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க, அது பெருந்தொகையாக இருக்காது. ஏன்னா அவங்க வாங்குகிற 500 ரூபாயில் ஒரு 25-30 ரூபாயை பிடிங்க என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதை வாங்கி வச்சிடுறாங்க. ஆனால் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட சர்வீஸ் சார்ஜே இவங்க வாங்குறது இல்லை. சாதாரண ஒரு நடிகன்ட்ட நீங்கள் 5% வாங்குறீங்கல்ல, 10% வாங்குறீங்கல்ல, அப்போ பெரிய நடிகர்கள் சம்பளத்திலையும் நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் 1% வாங்கணும்ல? கரெக்டு தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இந்த துணை நடிகர்களுக்கான வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பது நடிகர் சங்கம், அதற்கான சர்வீஸ் சார்ஜா அவங்க வாங்குறாங்க? இல்லைங்க, நீங்கள் நடிகர்கள் எல்லாரும் சங்கத்தில் இருக்கீங்கல்ல, 1% வாங்குறதுல என்ன தவறு? அதை நீங்கள் கொண்டு வந்து அது சங்கத்துக்குள்ள வந்திருந்தா இவங்க கட்டடத்துக்கு கையெழுந்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ரஜினி வந்து 100 கோடி வாங்குறாரு, விஜய் 200 கோடி வாங்குறாருன்னா 1% எங்க இருக்கு? அது ரைட்டு தான், அது நடைமுறையில சாத்தியம் இல்லை. சாத்தியப்படுத்தணும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த துணை நடிகர்களிடம் நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறதை நிறுத்துங்கன்னு சொல்லலாம், அது வந்து கரெக்ட். அது அதே மாதிரி பெரிய நடிகர்களிடம் நீங்க சர்வீஸ் சார்ஜா வாங்க வேணாம், நன்கொடையாக வாங்குங்க, அது வேணா நம்ம வலியுறுத்தோம். அதுக்கு இவங்க ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. அதாவது ஏன் நீங்களே பணம் போட்டு இந்த கட்டடத்தை கட்ட முடியாதான்னு கேட்டா, ஒருத்தர் நிறையா பணம் கொடுப்பாரு, ஒருத்தர் கம்மியாக கொடுப்பாரு. நிறையா பணம் கொடுத்தவர் ஒரு ஆதிக்கத்தோடு உள்ளே வருவார். இந்த பாகுபாடு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நன்கொடையை வாங்குறதில்லை அப்படின்லாம் இவங்க ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க. பட் சில வருடங்களுக்கு முன்னால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு இஷ்யூ வரும்போது நடிகர்களை இவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரஜினி, கமல், அந்த காலத்தில் விஜயகாந்த், சத்யராஜ், இவங்கெல்லாம் ஏ கேட்டகரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷு, முரளி இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து பி கேட்டகிரிங்கிற மாதிரி பண்ணி இவங்களுக்கு 1 லட்சம் ரூபா மேக்சிமம் சம்பளம், இவங்களுக்கு 1 லட்சம் ரூபா மேக்சிமம் சம்பளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இவர்கள் வாங்குகிற சம்பள அடிப்படையில் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதில் இத்தனை சதவீதம்ட்டு இவங்க நன்கொடை மாதிரி வாங்கலாமே. வாங்கினா இந்த மாதிரி என்னன்னா, இந்த நன்கொடை வாங்குறது, அந்த நடிகர்கள் கொடுக்கறதுங்கிறது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். ஆனால் என்னன்னா, துணை நடிகர்களிடம் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறத வேணா நிறுத்த சொல்லலாம். அது வந்து ஒரு அது சாத்தியமுள்ள ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் அவர் கேட்ட மாதிரி, இவர் கேட்டது என்னன்னா, அந்த தனிப்பட்ட நடிகர்கள் ஏன் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி கேட்டார் இல்லையா? ஆனால் அது வந்து அவர்களுடைய கடமை கிடையாது, அது வந்து அவங்க விரும்பி செய்கிற ஒரு உதவி தான். ஆனால் இவர் சொன்ன மாதிரி நடிகர் சங்கம் இதை தன்னுடைய கடமையாக எடுத்து செய்யணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, அவங்களுக்குள்ள அந்த பொறாமை பொங்கி ஒரு ஒரு விஷயத்தை அழிக்கிறது, தடுக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே நடிகர் சங்கம் நல்லா வளர்ந்துருக்கும். இந்நேரம் வந்து அதுலேருந்து வருமானம் வந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எடுத்து கொடுக்க வசதியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இந்த சிந்து இறந்தாங்க கேன்சரில், எனக்கு அதில் ஒரு செய்தியை பார்த்தோன்னே குபீர்னு கோபம் வந்துச்சு. நடிகர் கார்த்தி இருக்கார்ல, 7000 ரூபா கொடுத்தாரான். பூச்சி முருகன் 3000 ரூபா கொடுத்தாரான். இந்த 10000 எடுத்துகிட்டு ஒரு நடிகர் போய் அவங்க இறுதி சடங்கு செய்கிறதையாக கொடுத்துட்டு வந்திருக்காரு.
எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க, கார்த்தி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, 7000 ரூபா ஒரு மனுஷன் கொடுக்குறாருன்னா மனசாட்சி வேணாமா? எத்தனை படங்கள்ல அந்த அம்மா நடிச்சிருக்காங்க? ஒரு 50000 உங்க கையிலேருந்து கொடுக்க முடியாது கண்டிப்பா. 7000 ரூபா கொடுத்துட்டு அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக அனுப்புறாங்க, அதை விட ஒரு மானக்கேடு உண்டா? கண்டிப்பா. என்னத்தை சொல்றேன் சார், இப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கும்போது எப்படி வந்து வறுமையில் வாழ்கிற நடிகர்களுக்கான உதவிக்கரம் வந்து நீளும்னு யோசிச்சு பாருங்க. சென்னையிலிருந்து ஆர் சஞ்சய் கேட்டிருக்காரு, இந்த மத கஜராஜா, துருவ நட்சத்திரம் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கடலில் சிக்கி ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப நாளாக கிடக்குது. இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனால்தானே அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் அந்த கடனை அடைக்க முடியும்? ரிலீஸ் ஆகாமலே எப்படி கடனை அடைக்க முடியும்? இது அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க வந்து அந்த படங்களை ரிலீஸ் செய்கிறதுக்கு பெரிய தடையாக இருக்காங்க? அவங்களோட நோக்கம் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதா, இல்லை அந்த படங்களை ரிலீஸே ஆக விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, சரியான கேள்வி. நியாயமாக இப்போ இந்த கடன் கொடுத்தவர்கள் எனக்கு வட்டியே வேணாம், எனக்கு அசல் போதும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கனால இந்த மாதிரி படங்கள் ஓரளவுக்கு வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 10 பேர் கடன் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 2 பேர் முரண்டு பிடிப்பாங்க, என்னால் முடியாது அப்படின்ட்டு. அப்போ இந்த பாக்கி 8 பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் முடியாதுங்கும் போது நான் எதுக்கு பண்ணணும்ட்டு நிற்பாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்தினால தான் பல படங்கள் அப்படியே நிற்கிது. மதகஜராஜாவை பொறுத்த அளவுக்கு அது தயாரிப்பாளராக இறந்துட்டார். ஆமாம். ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு அது நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் துருவ நட்சத்திரம் வந்து கொண்டு வந்துடலாம், ஆனால் இவங்க தயாரிப்பு செலவு இதை விட ஜாஸ்தி கடன் இருந்ததுன்னு வைங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுக்க கடன் வாங்கி அதுக்குள்ளே பணத்தை போட்டிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இந்த கடனை வாங்கி இன்னும் 4 இடத்துல போட்டிருந்தாருன்னா இந்த படம் 100 நாள் ஓடினா கூட அந்த கடன் அடைக்க முடியாது, அசலை வட்டி. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்னால தான் சில படங்கள் நிற்கிது. இல்லை, ஆக்சுவலி சில தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படத்தை தயாரிக்கிறேங்கிற பேரில் அந்த கடனை வாங்கி அந்த பணத்தை வேறு இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாங்கின கடனுக்கு வட்டி அதிகமாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி 3 மடங்கு கடன் வந்து நிற்கும். இப்போ 15 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் படம் தயாரிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், இப்போ இவர் இந்த மாதிரி பண்ண வேலையினால அது 30 கோடியில் வந்து நிற்கும். அப்போ வந்து யார் விட்டு கொடுப்பாங்க? இப்போ 15 கோடி கடன் கொடுத்தவங்க இந்த எக்ஸ்ட்ரா 5 கோடியும் அவங்க சுமக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் தயாரிப்பாளர் செய்கிற இந்த தவறு தான் இவ்வளோக்குமே காரணம். திருச்சி மணப்பாறையிலேருந்து கோபிநாத் கேட்டிருக்காரு, சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் தொடங்கி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகிற லியோ படம் வரைக்கும் முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகளை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லியோ படத்திலலாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பனிமூட்டத்தை விட அதில் வர்ற கதாபாத்திரங்களை விடுற புகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன் கையில் ஒரு சிகரெட்டை வச்சு தான் ஒரு ஹீரோவாக வந்து மாசாக காட்டணுமா, வேறு மாதிரியெல்லாம் வந்து காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வேலை, சிகரெட்டுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு அறுவலை வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னால் அது இதை விட பெரிய வன்முறையாக மாறிடும். பட் இருந்தாலும் இவர்களாக மனம் திருந்தி அது வேணான்னு சொல்லணும். ஏன்னா ஹீரோக்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை பின்பற்றுகிற இளைஞர் கூட்டங்கிறது பெருகிட்டே இருக்குது அன்றாடம். அதனால் வந்து இவங்களே தார்மீக ரீதியாக இது தவறு அப்படின்னு நினச்சி செய்யணும். ஆனால் பல பேர் சொல்லிட்டாங்க, பல பேர் போராட்டாங்க, ஒரு அம்மா கேஸே போட்டாங்க, கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. ராஜேஸ்வரின்னு ஒரு லேடி, முக்கியமாக அந்த லியோ படத்தில் விஜய் சிகரெட் குடிப்பது சம்மந்தமாக அவங்க சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணியும் அடுத்தவங்க ஒரு கிளிம்ஸ் சொல்லிடுறாங்க, அது சிகரெட்டோடு தான் அரைச்சுன்னு வர்றாரு. அதை முக்கியத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொறுப்புங்கிறது வேணும். இப்போ ஒரு டைரக்டர் வந்து, சார் நீங்கள் இது மாதிரி சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்க, அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால அந்த கதையில் என்ன நடக்குதுன்னு கேட்கணும். இப்போ நீங்கள் சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படி தீக்கு போடுறீங்க சார், ஒரு வீடு பற்றி எரியுது, அந்த இடத்துல ஒரு குழந்தை மாட்டிக்குது அப்படிங்கிறது காட்சியாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சிகரெட் பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா அதுலேருந்து தானே நீ தீக்கு போடுறேன். அது இல்லாமல் சும்மா ஸ்டைலுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லை. அதை இயக்குநர்கள்ட்ட இவங்களே சொல்லலாம். ஆனால் என்னென்னா இதையெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக இவங்க நினைக்கிறாங்க, அதுதான் இங்கே உள்ள பெரிய சிக்கல். இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் சொல்லலாம். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் நம்ம வலைபேச்சில் வந்து லியோ பிஸ்னஸ் ரிப்போர்ட் போட்டோம். அதில் வந்து லியோ படத்தில் இடம்பெற்ற விஜயினுடைய பல ஸ்டில்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டில்ல கூட விஜய் வாயில் சிகரெட்டே இருக்கு. என்னன்னா படத்தில் வந்து சிகரெட் குடித்த ஸ்டில்லையே நம்ம ஃபோட்டோஷாப்பில் அந்த சிகரெட்டை நீக்கிவிட்டு அதில் நம்ம போட்டிருக்கோம். என்ன காரணம்னா நம்ம அளவில் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஏன் இதுக்குள்ளேயே இருந்துட்டு கைதட்டுறேன்னு கேட்டிங்கன்னா எடிட்டருக்கு வந்து அந்த பாராட்டுகள் இல்லை. என்னன்னா நம்ம அதை ஒர்க் பண்ணும்போது திடீர்னு பார்க்குறோம், என்னன்னா ஒரு படத்தில் அப்படி டக்குன்னு கண்ணில் வந்து மறைகிற ஒரு காட்சியில் சிகரெட் இருக்கிறத நம்ம விமர்சனம் பண்ணுறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்லாகவே அது இருக்கு. அப்போ அதை இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஒன்று அந்த ஸ்டில்லை தூக்கிட்டு வேற ஒன்றை போடணும், இல்லைனா அதில் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த விஷயம் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த குறைந்தபட்ச பொறுப்புணர்வு வந்து நடிகர்கள்கிட்ட இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஒரு பக்கம் நிஜ வாழ்வின் ஹீரோக்கள்னு நீங்கள் ஒரு 10 பேரை எடுங்க,
அவங்க யாருமே சிகரெட் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, மது பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ திரையில் இருக்கிற ஹீரோக்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கிறத நமக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் நிஜ வாழ்வில் நாம் பார்க்குற பல வில்லன்கள், நம்ம ரவுடின்னு சொல்கிற பல பேர், இந்த பத்திரிகை உலகம் வந்து சித்தரிக்கிற பல ரவுடிகள் நிஜத்துல குடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது. விஜய்க்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்ல. ஆனா அந்த லியோ படத்துல பாத்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டா ஊதி தள்ளிருப்பாரு. என்ன கேட்டா அந்த லியோ ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நைட் எல்லாம் இருமிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த இதுன்னு கேக்குறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காரு, தமிழ் பட டைரக்டர்கள் சிலர் வந்து அடிக்கடி திருட்டு கதை சர்ச்சையில மாட்டிக்கிறாங்க, ஏன் ஒரு டைரக்டர் யோசிக்கிற கதையை இன்னொரு டைரக்டர் யோசிக்க மாட்டாரா, அப்படி யோசிச்ச அந்த கதையை எப்படி இன்னொருத்தர் வந்து இது என்னுடைய கதைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் கேட்குற கல்வியில் கொஞ்சம் நியாயம் இருக்கு, பட் சிமிலாரிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படியே அடிக்கிற கதைகள்லாம் இங்கே இருக்கு. ஏற்கனவே வந்து பலமுறை இது பஞ்சாயத்தெல்லாம் நடந்து ஒரு பெரிய தொகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தொகையை ஒரு இயக்குனர் வந்து தான் சம்பளத்துலேருந்து இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 10 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அப்போ அதில் உண்மை இல்லாமல் கொடுக்க மாட்டார்ல, அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் தானே அவரால் அந்த 10 லட்சத்தை இழக்கவே முடியும். ஸோ அதனால் இங்கே கதை திருட்டுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரே சிந்தனை ரெண்டு பேருக்கு வரலாம், ஆனால் சில பெக்குலியரான கதைகள் இருக்குது, அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படியும் இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த கதை திருட்டு பற்றி பேசும்போது வந்து இன்னொரு யதார்த்தத்தை நம்ம சொல்லணும். என்னென்னா இப்போ ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இந்த இன்டர்நெட் அது இதெல்லாம் வருவதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கதை திருட்டு குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் ஒரு படத்தின் மீது, ஒரு இயக்குனர் மீது, 2 இயக்குனர் மீது தான் வந்திருக்கும். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனில் போய் இவர் உட்காந்துருப்பார், அங்கே உள்ள கதையை அப்படியே எடுத்தாந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லி காசு வாங்கிட்டு போடுவார். ஸோ இப்படி தான் நடந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 படத்துக்கு ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களுடைய அந்த சொந்த சரக்கு என்பதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டு படத்தை ரெண்டு பேர் பார்த்து இவரும் அதே மாதிரி டெவலப் பண்ணுவார், அவரும் அதே மாதிரி டெவலப் பண்ணுவார், ரெண்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் அந்த கதையை அடிச்சார் பாருங்க, ஆமாம், அவர் அதை உணர மாட்டார், இது நம்மளே அடிச்சிருக்கோம், நம்ம எப்படி உரிமை கோர முடியும் இன்னொருத்தட்ட போய் நினைக்கலாம் மாட்டார். சரி சரி, இது நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் உள்ள பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு உதவி இயக்குனர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி கதை பண்ணி வச்சுருக்கேன், இந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஹீரோக்கிட்ட சொல்லியிருக்கேங்கிறத பார்க்குற எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. என்னன்னா அது வந்து தன்னுடைய அப்டேட்டை வந்து அடுத்தவங்களுக்கு, நான் ஒன்றும் சும்மா இல்லைப்பா, நான் வந்து பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு இவரை பார்த்தேன், நாளைக்கு அவரை பார்க்க போகிறேங்கிறத சொல்கிறதுக்காகவாவது இவங்க பார்த்து இன்றைக்கி தான் நான் அவரை பார்த்தேன், கதை சொல்லியிருக்கேன், அந்த லைனை கேட்குறீங்களான்னு இவங்களே வாலண்டியராக சொல்லுவாங்க. அப்போ உங்களை மீறி நீங்கள் இந்த மாதிரி கேட்கும் போது ஒரு சூப்பர் கதை ஒருத்தர் சொல்கிறாருன்னா நம்ம மைண்டில் வந்து அப்படியே உட்காந்துருவோம். அப்புறமா ஒரு 5 வருஷம் வச்சு எப்போ அவர் கதை சொன்னார், அவர் எங்கப்பா அப்படின்னா அவர் பட வாய்ப்பு இல்லாமல் இப்படியே போயிட்டாருங்கும் போது இப்போ இவர் மண்டையில் இருக்கிற அந்த கதையை எடுத்து இவங்க வந்து மறுபடியும் அதை வேறொரு வடிவம் கொடுக்கும்போது அவர் திடீர்னு கிளம்பி வருவார். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில் இவர்களும் காரணமாக இருக்காங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காரு, சிம்பு என்னுடைய சகோதரர் மாதிரி அவரை வச்சு சீக்கிரமாகவே ஒரு தமிழ் படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சீமான் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார், அந்த படம் என்ன ஆச்சு, ஏதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் போயிட்டுருக்கா, இல்லை அந்த படம் நான் ஆரம்பிக்கவே இல்லையா அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா இந்த மாதிரியான இசை விழா, வெளியீட்டு விழா, இந்த திரைப்பட விழாக்களில் இவங்க பேசுகிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக மக்கள் எடுத்துக்கிறாங்க. என்ன அது பார்த்திங்கன்னா சும்மா என்ன தம்பி சேர்ந்து படம் பண்ணுவோமா, பண்ணிட்டா போச்சு அப்படிமாங்கல்ல, அதையே உடனே இவங்க வந்து ஒரு ஒப்புதலா சொல்லிடுவாங்க, தம்பி வந்து நமக்கு டேட்டு தரேன்னு. இல்லை விஷயங்கள்ல நீங்க சொல்றீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் சீமான் வந்து ரொம்ப சீரியஸாகவே சிம்புவை அணுகி ட்ரை பண்ணார், கதையெல்லாம் சொன்னார், சிம்புக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இறக்குறம் பாடுறேன் என் தம்பியெல்லாம் அவர் பேசினார், அதிலெல்லாம் 99% உண்மை இருக்குது, ரெண்டு பேருமே உண்மையான ஒரு முயற்சியில் தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு சிம்பு வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தார், அவர் வந்து பெருசாக படங்கள் யாரும் கொடுக்க பயந்த காலம் அது, ஏன்னா சிம்பு ப்ராப்பராக வரமாட்டார், அவர் நம்பி நம்ம பணம் போட முடியாதுன்னு தயாரிப்பாளர்கள் ஒதுங்கின காலம். ஒரு கட்டத்தில் அவர் வந்து அடடா நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு திருந்தி வெளியில் வந்த பிறகு இவர் அந்த முயற்சியை வந்து கொஞ்சம் கைவிட்டுட்டார். என்ன காரணம்னா இவருக்கு பல அரசியல் வேலைகள் அந்த அழுத்தங்கள் காரணமாக இனிமேல் நம்ம போய் ஒரு களத்தில் நின்று டைரக்ட் பண்ணி அதற்காக ஒரு 3-4 மாதம் இல்லை குறைந்தபட்சம் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் இனிமேல் நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு இவர் வந்துட்டார். அதனோட அடுத்தடுத்து தேர்தல் வந்தது கூட ஒரு காரணமாக. ஆமாம், அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் நடக்கலையே தவிர சிம்புவும் ஆர்வமாக இருந்தார், இவரும் ஆர்வமாக இருந்தார். பட் அது மாநாடு காலத்தின் கைகளுடைய முதல் நாள் படப்பிடிப்புக்கே சீமான் வந்து ரொம்ப நேரம் அன்பு செலுத்திக்கிட்டுலாம் இருந்தார். அப்போ எல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது
அப்படின்னு தான் நம்மளாம் நினைச்சோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் அறிவிப்போடு நின்று போச்சு. நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்கள் பதினாங்க நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சுவீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.